வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ குறிப்பாக வந்து பிக்பாஸ் தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ், இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இன்றைக்கி, ஏன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. ஸோ மத்தியானம் நம்ம வந்து இந்த இதை சொல்லும்போது சௌந்தர்யா சூப்பராக ஏறிக்கிட்டே இருக்கு, 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி போயிட்டே இருக்காங்க. ரஞ்சித் 2வது இடத்துல இருக்கார் அன்அஃபீஷியலில், ஆனால் அஃபீஷியல் அஃபீஷியல் 5வது இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன் 3வது இடம், ஏ 2வது இடத்துக்கு போயிட்டா இருக்கார் ரஞ்சித் அஃபீஷியல் அன்அஃபீஷியல் ஓட்டிங்கில். முத்துக்குமரன் 3வது இடத்துக்கு வந்துட்டார். பேட்மேன் ரவீந்தர் 4வது இடம், அருள் பிரசாத் 5வது இடம், ஜாக்குலின் 6வது இடத்துல இருக்காங்க அன்அஃபீஷியல் ஓட்டிங் படி. ஆனால் அன்அஃபீஷியல் ஓட்டிங் படி தான் சில விஷயங்கள் நடக்கும், பட் ஆனால் அஃபீஷியல் ஓட்டிங்கில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்துட்டா, அதுக்கப்புறம் அஃபீஷியல் பற்றி சொல்கிறேன். ஓட்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்குலின் கடைசி இடத்துல இருக்காங்க, 12.82% ஓட்டில் 49,824 ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். மொத்த ஓட்டு எண்ணிக்கையும் நான் சொல்லிடுறேன், இது வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கான நிலவரங்க. 3,88,582 ஓட்டு விழுந்திருக்கு, அதில் ஜாக்குலின் 12.82%, 49,624 ஓட்டு வாங்கி 6வது இடத்தில் இருக்கிறார். அருண் பிரசாத் 13.27%, 51,563 ஓட்டு வாங்கி 5வது இடத்துல இருக்கார் அருண் பிரசாத். ஸோ 4வது இடம் ஃபேட்மேன் ரவீந்தர் 13.56%, 52,674 ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கார் ஃபேட்மேன். ஸோ 3வது இடம் முத்துக்குமரன் 16.94%, 65,809 ஓட்டு 3வது இடம். அதாவது இந்த ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். 2வது இடத்துல ரஞ்சித் வந்து ஏறிக்கிட்டே இருக்க ஓட்டு எப்படின்னு தெரில. அவர் பிரியா கிட்ட பேசினார் இல்லை, பிரியாராமன்கிட்ட பேசுனோடனே அவர் ஓட்டு அதிகமாகிடுச்சு, கண்ணு கோச்சிக்காத பிரியா அப்படிங்கிறாரு. ஆமாம், 66,115 ஓட்டு 2வது இடத்துக்கு போயிருக்காரு, 17.01%, கிட்டத்தட்ட அது முத்துக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 300 ஓட்டு தான் வித்தியாசம். ஃபேட்மேனுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு வித்தியாசம். அருண் பிரசாத்துக்கும் ஃபேட்மேனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 51,863, ஒரு 1,000 ஓட்டு வித்தியாசம், 1,100 ஓட்டு. ஜாக்கலினுக்கும் அருண் பிரசாத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,300 ஓட்டு வித்தியாசம், 2,400 ஓட்டு வித்தியாசம். ஸோ ஜாக்கலி தான் லோவஸ்ட்டாக இருக்காங்க அன்அஃபீஷியல் ஓட்டிங்கில், பட் அஃபீஷியல் ஓட்டிங் வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் இன்றைக்கி நமக்கு அஃபீஷியல் ஓட்டிங் ஒரு 3.5 மணி கிடச்சிரும், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ சௌந்தர்யா 26.4%, 102,597 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டென்ட்டே கொடுக்கல, எப்படிப்பா ஓட்டு கிடைக்குதுங்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க, அந்த ஃபேன் பேஸோட வாக்குகள் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் அவங்களுக்கு ஓட்டிங் கிடைக்குது. அவங்க பேசுகிற விதமும் நேற்றுக்கு பேசினாங்க, அதனால கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கண்டென்ட் கொடுக்கல, பட் அவங்கள்ட்ட கண்டென்ட்டே இல்லைப்பா. அவங்க நான் தான் நேற்று கூட லைவில் சொன்னேன், நடந்தால் கண்டென்ட், நின்னா கண்டென்ட், உட்காந்தா கண்டென்ட்டுங்க. நேற்று உட்காந்து பேசினாங்கல்ல எல்லார்ட்டையும், அதுக்கு அருணாவோ சுனிதாவோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் உனக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, பேச தெரியும் ஆனால் இப்படி பேசணும்னு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யாவுடைய வாக்குகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரவீந்தரையோ அல்லது ரஞ்சித்தையோ இந்த வாரம் வெளியேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். அதே போல் அருண் அண்ட் ஜாக்குலின் இந்த ரெண்டு பேரில் யாரை வெளியேற்றுவாங்கன்னா, அருணை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஜாக்குலின் அங்கங்கே பேசுகிறாங்க, பட் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் சொல்கிறேன். அதுபோல் ரஞ்சித் வந்து நல்ல தெரிக்க விட்டார் முந்தா நாள், ஆனால் அவரை கண்டென்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, பார்க்கலாம். அதேபோல் முத்துக்குமரனும் நேற்று ஜட்ஜாக இருந்தார், பட் பெருசாக அவர் கண்டென்ட் எதுவும் கொடுக்கறதில்ல, வாய் பேச்சு மட்டும்தான் இருக்குது. பட் அவர்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறோம் நிறைய அப்படிங்கிறது தான் உண்மை. முத்துக்குமரா ஏதாவது பண்ணுப்பா, தமிழையாவது பேசு அப்படிங்கிற மாதிரி, தமிழ் பேசுனா போர் அடிச்சிருக்கிறதுலாம் இல்லை, நீ பேசு நாங்கள் கேட்குறோங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். பட் சௌந்தர்யாவுமே இன்னும் சின்ன சின்ன கண்டென்ட் கொடுக்கலாம், பேசலாம் மற்றவங்கள்ட்ட, கொஞ்சம் இதாக போகிறாங்க. ஜாக்கலினோட கொஞ்சம் அடாப்ட் ஆகி போகிறாங்க அவங்க, அந்த தர்ஷா குப்தாலாம் அவங்களோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, பார்ப்போம். ஸோ அதனால் இப்போ இங்கே இருக்கிற 6 பேரில் யாராவது வெளியேறுவாங்க அப்படின்னா அருண் பிரசாத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அருண் பிரசாத் என்னப்பா மொதல் வாரத்திலே வெளில போறியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லெட்ஸி, அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்து திருப்பி ஒயிட் கார்டில் விடுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இட். பட் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரிக்க விடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த வாரங்களில், பட் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதாவதுங்க, முதல் போன வருஷம் கூட ரவீனா வந்து நம்பர் 1 ஓட்டிங்கில் இருந்தாங்க, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? நான் அடுத்த ஒரு 6-7 வாரத்தில் என்னாச்சு, ஓட்டு குறைய ஆரம்பிச்சது. கண்டென்ட் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் குறையும், முதல் வாரம் அப்படி தான் இருக்கும். 2வது வாரம் வந்தாங்கன்னா அவங்க 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ சௌந்தர்யா கண்டென்ட் கொடுக்கலன்னா மக்கள் அவரை ஒதுக்குவார்கள் அப்படிங்கிறது மாற்றம் இருந்தே கிடையாது. ஸோ இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஓட்டிங் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு லெவலில் பேசுவோம். தேங்க்யூ எல்லாம் பாய்ட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி, தேங்க்யூ.